ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பெஸ்ஸிநகர் பீச்சில் இருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போனோம். அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சரி அப்படியே பீச்சுக்கு போயிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு லாக்டவுன் ஓப்பனுக்கு அப்புறம் நாங்கள் பீச்சுக்கு வரல. ஸோ அதனால தான் பீச்சுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஏதோ ஷைனி வந்து ஏதோ சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம். இலிப்பூச்சா? எஸ், இலிப்பூச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கே ஒரு ஜூஸ் கடை ஒன்று இருக்குது, அந்த ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலான்றதுக்காக. இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, ஸோ நாளைக்கு சண்டே. நாங்கள் ஆல்ரெடி வந்த டைம் வந்து எத்தனை மணி? 10. ஆ, 10 மணி இருக்கும். 10:30 இருக்கும். மிட் நைட் பீச். சாரி, ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஸோ கொஞ்சம் ஒர்க் பிஸி இருந்தது, ஸோ அதனால் போட முடியல. இங்கே பெசன்ட் பீச்சில் வந்து பார்த்த ஒரு கடையில் ஜூஸ் குடித்தோம். என்னென்னா பீச்சுக்குள்ளேயே பீஸா விற்கிறாங்க. சாரி, அந்த பீச்சுக்குள்ளே மீன்ஸ் அந்த மணல்லாம் இருக்கும்ல அந்த ஏரியாவில். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம், ஸோ இங்கே வரலாம் அப்படின்னு இருந்தது. வந்தோம், வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது இந்த முஜிட்டோ தான். இந்த முஜிட்டோ நான் நிறைய இடத்துல குடிச்சிருக்கேன், பட் டேஸ்ட் நான் இந்த இது ஆர்டர் பண்ணேன். ஸ்ட்ராபெரி எப்பயுமே சார்க்கு ஸ்ட்ராபெரி தான். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அது நம்ம பீஸா வர ஆர்டர் சொல்லியிருக்கோம், நாகா மெஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே பார்க்கல, நம்ம அங்கே சாப்பிட்ணுன்னு இருந்தோம், ஆனால் சாப்பிட்ணுன்னு சாப்பிட முடியல. இந்த வீடியோவோட காட்சியில் மேலே கொடுக்குறோம், அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அது இப்போ என் கையில் கிடைச்சிருக்கு, இந்த இல்லி பூச்சி. ஸோ அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்றத சொல்கிறோம். அந்த ஸ்மோக் பிஸ்கெட் சாப்பிட்டுமே? ஆ, நைட்ரஜன் ஸ்மோக் பிஸ்கெட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா எங்கே தெரியுமா கரெக்டாக, பெசன்ட் நகர்லேருந்து அந்த போஸ்ட்டு, லைட் போஸ்ட்டு வந்து 3rd லைட் போஸ்ட், அதாவது கேஎஃப்சி தாண்டி வந்தீங்கன்னா ஒரு லைட் போஸ்ட்டு மேலே ஃபோக்கஸ் லைட் இருக்கும். 3rd லைட் போஸ்ட்டில் உள்ளே வந்தீங்கன்னா அதிதின்னு சொல்லிட்டு இதுதான் ஷாப். இதுதான் இந்த கடை ஓனர்கிட்ட நான் கேட்குறேன் என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குன்னு, அவர் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுவாங்களான்னு தெரியல. நான் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் சொன்னார்னா என்னென்ன இருக்குதுன்ட்டு நீங்கள் அவர் சொல்லுவார். நீங்கள் யாரெலாம் பெசன்ட் நகர் வந்தீங்களோ இங்கே வந்து பிடிங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கும். ஆனால் இது எப்படி சாப்பிட்டேன்னு தெரியல, அப்படியே சாப்பிடுது, அப்படியே மென்னு கூப்பிடணும். சாப்பிட்டேன், சாப்பிட்டேன்னா. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ பேசலான்னு வந்தோம். ரொம்ப பிஸியாக இருக்கார், ஜூஸ் போட்டிருக்க. எப்பயுமே இது கூட்டமாகவே இருக்குது இந்த கடை. இவர் தான் ஓனரு. ஸோ அந்த ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த ஓனர் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாரு, ஸோ நம்ம அவர்கிட்ட போய் கேட்கலாம். பீஸா எவ்வளோ சார் போடுறீங்க? பீஸா 150 180 வரைக்கும் இருக்குது. ஓகே, என்னென்ன பீஸா? மாஸ்க் எடுத்துருங்க சார், எடுக்கக்கூடாதா? இல்லை, இங்கே வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்படியா? ஓ, சீஸ் மார்க்கெட் இருக்குது, கார்ன் இருக்குது, பன்னீர் இருக்குது, ஜலப்பின் இருக்குது, ம், பிளாக் ஆலிவ்ஸ் இருக்குது, க்ரீன் ஆலிவ்ஸ் இருக்குது. இந்த பீச்சில் நீங்கள் மட்டும் தான் பீஸா போடுறீங்களா? வேறு யாரும் கிடையாது, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன சார், தவா எங்கே மேக் பண்ணுறீங்க? கீழே தவா இருக்குது. ஓகே, எவ்வளோ ரேட் ஆகுது சார்? 150 வரைக்கும் இருக்குது. வேறு என்ன இருக்குது பீஸா தவிர்த்து, வேறு என்ன இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மோக் மாக்டெயில் இருக்குது, ம், ஸ்மோக் பிஸ்கெட் இருக்குது, ம், மாக்டெயில்ஸ் இருக்குது, ம், என்ன ஸ்பெஷல் அதுல? ஸ்டார்டிங் ரேட் எவ்வளவு ஆகுது ஜூஸ்லாம்? 40 பீஸா வந்து 160 150 180 வரையும் இருக்கும். ஸ்மோக் பிஸ்கெட் எவ்வளோ? ஸ்மோக் பிஸ்கெட் எங்கேயுமே இருக்காது. நானும் ஜூஸ் குடித்தேன், நல்லா இருக்கு டேஸ்ட். அதனால தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். நிறைய பேர் நிறைய கஸ்டமர் வருவாங்க. ஓகேங்க சார், உங்கள் கடையை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சுத்தமாக இருக்கும், ம், இருக்கும்,
கடையும் ஒரு அட்ராக்ஷனாக இருக்கு. மார்னிங்லேருந்தே இருக்குமா எப்படி சார்? 3:00 சொன்னாங்க. 3:00 ஈவினிங் 3:00 டு நைட்டு 7:00 வரைக்கும். ஓகே. பீஸா இப்போ 3:00 பீஸா கிடைக்கும்? ஆ கிடைக்கும். ஓகே. அப்போ நிறைய லவ்வர்ஸ் இங்கே வந்தாங்கன்னா பீஸா வருவாங்க இல்லை? இதுக்கு முன்னாடி நிறைய லவர்ஸ் வந்து சாப்பிட்டுருக்காங்களா இங்கே? நிறைய பேர் வருவாங்க. ஓகே. நீ மூஞ்ச பார்த்தீங்களா, இலிப்பூச்சி சாப்பிட்டு இலிப்பூச்சி மாதிரி ஆயிட்டான். அவளுக்கு ஒத்துக்கல, அதனால மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அலர்ஜி. சரி ஓகே, இதை பார்த்துட்டு தான் நம்மளுக்கு வேலை. நம்ம போய் அந்த ஓனர்கிட்ட பேசலாம், அவர் வந்துட்டார் நினைக்கிறேன். ஓகே, இந்த ஷாப்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஆப்போசிட்டில் வந்து இந்த பலூன் ஷூட் இருக்கு. ஸோ அது ஷைனி ஷூட் பண்ணுன்னு சொன்னால் எந்த லட்சணத்தில் ஷூட் பண்ணுறா நீங்களே பாருங்கள். ஐயோ குறி தப்பாது. இது எப்படின்னா, இவங்க வந்து இந்த கட்டை கிட்ட இருந்து போடலாமா, போட்டுட்டு ஒரே ஷாட்ல அடிச்சா இந்த பொம்மை. அசிங்கமாய் போச்சு குமார். ஏய் ட்ரையல்ஸ் கேளுங்க இன்னொரு வாட்டி. பரவாயில்லையா, குறி தப்பு. ஒரு பால், ஓ ரெண்டு பாலும் ஷூட் பண்ணிட்டேன். நாலு உனக்கு ஃபேவரா போட்டு தரேன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு. அதான் அப்போ உனக்கு ஃபேவரா தான் இருக்குது. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள பார்ப்பாங்களா அவங்க? போட்டிருந்தாங்க நைட்டு 2:30 மோர் தாத்தா இருக்காருன்னு. டிஃபன் கடை, ஐயோ இந்த டிஃபன் கடை என் வீட்டுக்கார எனக்கு கழுவி ஊத்த போறாரு. இருக்காரு மோர் தாத்தா, அதோ அந்த லாஸ்ட்ல இருக்குது. இருங்க நான் காட்டுறேன். தோ 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 அங்க இல்லையே, அது பையா மாதிரி இருக்கே, மோர் தாத்தா மாதிரி இல்லையே. ஸோ இதான் மோர் தாத்தா. இதெல்லாம் கூட்டம் க்ரௌட் இருக்கு பார்த்தீங்களா. ஃபைனலி வி காட் த மோர் தாத்தா. மோர் கிட்ட வரும்போது காலி ஆயிடுச்சு. சோ சேட். மோர் தாத்தா, மோர் காலி ஆயிடுச்சு. ஃபைனலா மோர் தாத்தா கிட்ட போயிட்டேன். நான் இன்னைக்காவது குடிக்கலாம், இது வரைக்கும் டேஸ்டே பார்த்தது. சரி ஓகே, இப்போ இடம் தெரிஞ்சிச்சுல, இனிமேல் வந்து வாங்கிடலாம். இன்னைக்காவது நைட் வரும். நான் என்ன தெரியுமா சொன்னேன், வீடியோக்காகவே என்னங்க நம்ம விளாக் எடுக்கலாங்க. மோர் தாத்தாவுக்கு போய் மோர் குடிச்சு ஃபர்ஸ்ட் வேணாம்னு தான் சொன்னாங்க. ஸோ
கூப்பிட்டு போங்க விளாக் எடுக்கலாம்னு உடனே சார் அப்படியே தடி இதாகிட்டு எனக்கு ரூட்லாம் தெரியாது அப்படின்னு கூகுளில் மோர்த்தா தான் போட்டாவே மேப் வந்துடுச்சு. சரின்னு ஜஸ்ட் 5 minutes தான் நாங்கள் அவ்வளோக்கிட்டே இருந்தோம். வந்தால் கடைசியில் கிட்ட போனால் மோர்த்தாத்தா கிட்ட மோர் இல்லை. ஸோ கை கெட்டினது வாய் கெட்டல வாய் கெட்டல. ஸோ அவ்வளோதான், இதுக்கடுத்து இன்னொரு நாள் மோர்த்தாத்தா பிளாக் அப்படி போடலாம். ஓகே இப்போ போய் நாங்கள் சமத்தை வீட்டில் படுத்து தூங்க போகிறோம். ஓகே பாய், குட் நைட், குட் நைட் சடா, டேக் கேர்.